குருச்சரணம். என்னுடைய எல்லா எனர்ஜினஸ்ட் பிள்ளைகளும் எல்லா வளமும் பெற்று நலமோட வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிறத எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள், நமக்கும் சரி இந்த நாட்டுக்கும் நல்லது நடக்கும். மகாபாரதம் அது முடியும் கால தருணத்தில் கர்ணன் துரியோதன நண்பன் இறந்துட்டான். இறந்தது மட்டும் இல்லாமல் அவனை வந்து சூழ்ச்சியாகத்தானே அவனை கொல்ல முடிஞ்சேன்னா, மகா பெரிய வீரன், தர்மத்துக்கு தலைவன் அவன். அப்படி பண்ணுறப்ப அவன் இறந்துட்டான். அப்போ குந்தி தேவி அம்மா வருது. பஞ்சபாண்டவருடைய அம்மா வந்து மகனே அப்படின்னு அழுது, ஏன்னா அதை இப்போ டெக்ளேர் பண்ணுது, அப்போ தான் என் மகன் சொல்லி காட்டுறாங்க. அது பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து கர்ணனுடைய மனைவி ஓடி வந்து அழுதுச்சு. அப்புறம் இன்னொரு அம்மா வேகமாக ஓடி வந்து, மகனே போயிட்டியாடா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுது, என் தர்மத்துக்கு தலைவா நீ போயிட்டியேன்னு அழுகுது, நான் இனி இங்கே இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அழுகுது. அழுத உடனே என்ன பண்ணுறா, தர்மர் வந்து கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்டார், இந்த அம்மா யார் அப்படின்னு கேட்டார். இந்த அம்மா தான் தர்ம தேவதை, அவ தான் இப்போ சொல்கிறா நான் இனி இருக்க மாட்டேன்னு சொல்லுது அப்படின்னா, அப்போனா என்ன நடக்கும் அப்படின்னு பயத்தில் கேட்டார். பயத்தில் கேட்ட உடனே அப்போ நீ அதை பீஷ்மர்கிட்ட கேளுன்னா, பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கார். போய் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பீஷ்மர்கிட்ட தாத்தா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, நாட்டில் பஞ்சம் வந்துடும், மழை பெய்யாது, எல்லாரும் வந்து பணமே குறியாக இருப்பாங்க, பாசங்கள் இருக்காது, கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது, மனைவிமார்களுடைய எல்லாரும் பிரச்சனைக்குரியவங்களாக இருப்பாங்க, அப்புறம் நாட்டுக்கு நாடு சண்டை போட்டுக்குவாங்க, வந்து மழை வளமே இருக்காது, வந்து விவசாயம் நடக்காது, எல்லாருமே வந்து மனசில் கோபமும் தாபமும் வச்சுட்டு அழிவாங்க, ஸோ ஒற்றுமை இல்லாத ஒரு நாடாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி வருத்தப்பட்டு, ஆகா நம்ம பேரை ஜனமே ஜெயன் வந்து வரசாட வேண்டிய காலகட்டத்தில் இப்படி தர்மதேவன் இல்லாமல் போயிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறது கிருஷ்ண பரமாத்மாவை கேட்குறாரு. அதே அவர்கிட்டயே கேளு அப்படின்னோட தான் அவர் வந்து சொல்கிறாரு, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்கிறாரு. யார் சொல்கிறா, பீஷ்மர் சொல்கிறாரு. பீஷ்மர் சொல்ல 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 விஸ்வரூபமாக காட்டுறாரு கிருஷ்ண பரமாத்மா. அந்த விஸ்வரூபத்தை காமிச்ச உடனே அவரும் இந்த உடலை விட்டு போகிறாரு. இப்போ பிரச்சனை என்னென்னா, ஆயிரம் நாமங்களில் அப்படி என்ன நடந்துடும் அப்படிங்கிறது கேட்டாங்க. அப்போ ஒரே ஒரு சண்முக சுந்தரம் அப்படி வச்சுக்கலாமா, சில பேர் சுந்தரம்னு கூப்பிடுவாங்க, சில பேர் சுந்தரா அப்படிம்பாங்க, சில பேர் சண்முகம் அப்படிம்பாங்க, ஏ சமு அப்படின்னு சில பேர் கூப்பிடுவாங்க. இப்படி எத்தனையோ விதமாக நம்ம கூப்பிட்றோம். அதே மாதிரி தான் பகவானை ஆயிரம் நாமங்களில் சொல்கிறப்ப ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் கிடைக்கும். த ஃப்ரீக்வன்சி ரேட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வித்தியாசப்படுது. அப்போ இந்த ஆயிரம் வித்தியாசமான வைப்ரேஷன் இந்த ஆறா உலக ஆறால் போகிறப்ப, உலகத்துக்கு ஒரு ஆறா இருக்கு இல்லையா, அதில் வந்து காஸ்மோஸில் அந்த ஆறா போகிறப்ப இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆயிரம் நாமத்தை யார் சொல்லுவா, யாருக்கு டைம் இருக்குது, அது மட்டும் இல்லை யார் மனப்பாடம் பண்ண முடியும், படிக்காத பிள்ளை எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, பார்வதி அம்மா சிவனை பார்த்து கேட்டாங்க. அப்போ சிவன் சொன்னார், சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான், ஆயிரம் நாமத்தை சொல்கிறத விட இதை மட்டும் சொன்னாலே போகும், ராம ராம ராமேத்தி ரமே ராம மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே, ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராம மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானனே. இன்னொரு முறை சொல்கிறேன், ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராம மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானனே. இதை மூணு தரம் சொன்னால் போதும், அந்த ஒரு தரம் சகஸ்ரநாமத்தை சொன்னதுக்கு அடையாளம், ஆயிரம் நாமங்களை சொன்னதுக்கு இது சமம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதை மட்டுமா சொல்லலாமே, முடிஞ்சவங்க இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, முடியாதவங்க காலையில் ஒரு சீடி எடுத்து போட்டுக்கோங்க, இல்லை யூடியூப்பில் எடுத்து போடுங்க, எங்கேயோ ஒரு ஒளிநாடாவில் போட்டு இந்த சகஸ்ரநாமத்தை போட்டு விடுங்க. போட்டு விட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்க ஆறா நல்லாகும், நம்ம உடம்பு மனசு எல்லாம் நல்லாகும். இப்போ அந்த ஆறா ஒரு நூறு வீட்டில் இதை கேட்குற அத்தனை வீட்லேயும் தயவு செய்து போடுங்க, இந்த நாட்டினுடைய வளமை கூடட்டும், இந்த நாட்டை நல்ல எண்ணங்கள் வரட்டும், நல்ல வாழ்க்கைகள் அமையட்டும், மக்களுக்காக நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி மந்திரங்களை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒவ்வொன்று நாமமும் ஒவ்வொரு மந்திரம், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் பேர் தான் உங்கள் உடம்புக்குரிய மந்திரம். அப்படி இருக்கத்தில் இந்த ஆயிரம் நாமத்தை சொன்னால் என்னென்னலாம் நடக்கும் என் கண்களா, இதை மட்டும் செய்யுங்க, இது இந்த அம்மாவுடைய வேண்டுகோள். ஓகே, ஆல் த பெஸ்ட்,
ஐ லவ் யூ ஆல், குட் லக், பை பை.